உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வெற்றிகரமாக நல்ல முறையில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன் டே ஒன் லெசன் ஒன் டெஸ்ட்டு. இன்றைக்கி மேக்ஸ் அப்லோட் ஆயிரும், மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த கே ஸ்கீம் அப்ளிகேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறோன்னு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுது இந்த மார்க் அப்டேஷன் அப்படிங்கிறது ஒன் டைம் மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஒரே ஒரு டைம் மார்க் அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டாவது டைம் அப்லோட் பண்ணால் ஃபஸ்ட்டு டைம் அப்லோட் பண்ணாமல் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கோர் அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் வந்துச்சு, நிறைய கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப யோசித்து முக்கியமான சில விஷயத்த கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ஸ்கீம் அப்லோட் பண்ணாதவங்க, ஐ மீன் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. உங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் கே ஸ்கீம் 2.0 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். கீழே வந்து வாட்ஸ் நியூ அப்படின்னா நேற்று டேட் இருக்கும், அதாவது April 18, 2020 அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஏன்னா அப்பப்போ அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. சரி, இப்படி நான் அப்டேட் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா, ஓப்பன் காமிச்சிடும். அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நான் அப்டேட்லாம் பண்ணிட்டேன், நான் அப்டேட் பண்ணேன்னா பண்ணலைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் எப்போதும் போல் மறந்துடாதீங்க. இது நிறைய பேருக்கு நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் டெய்லியுமே தினத்தந்தி தினமணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவும் இலவசம்தான். டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கத்தை கொண்டு வாங்க. நான் தெரியும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடி தான் நம்ம நியூஸ் பேப்பர் போய் கடையில் வாங்குறோம், இப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. ஆனால் வீட்டில் இருந்தே நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தினமணி இந்து தமிழ் திசிஸ் டெய்லியுமே அப்லோட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கான நியூஸ் பேப்பர் அப்லோட் ஆயிடுச்சு, அதை யூஸ் பண்ணுங்கள். நம்பர் ஒன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் பாட்டமில் ஹோம்னு இருக்கும், நியூஸ் ஃபீட்ஸ்னு இருக்கும். அந்த நியூஸ் ஃபீடில் சமீபத்தில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு நியூஸ் பேப்பரை ஆர்டிக்கலாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நேற்றிலிருந்து இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நேற்று துபாயில் 24 மணி நேரமும், அதாவது 24 மணி நேரம் முடிஞ்சு திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து அதில் இருக்கிற எல்லா நியூஸும் முக்கியம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம், நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2020 உலக பொருளாதாரம் கடுமையான மந்த நிலையை அனுபவித்து வருவதை வந்து சர்வதேச நாணய நிதியின் தலைவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த விஷயம் கரண்ட் அஃபேருக்கு எப்போதுமே அது அப்லோட் ஆகிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? டெய்லியுமே நைட் அப்லோட் ஆகிடும், முக்கியமானது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் கிளாஸில் நோட்டீஸ் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணோன்னே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே இனிமேல் அதில் வந்துடும், இனிமேல் அதில் வந்துடும், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் அப்லோட் பண்ணோம்னா அது வந்துடும். சரிங்களா? அடைய எக்ஸாமுக்கு முக்கியமான டெஸ்ட் வைக்கும்போது அதில் லிங்க் அதில் சென்ட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக அதில் என்னென்னா, தற்போது இருக்கக்கூடிய கொரோனா சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னு தமிழக அரசு டெய்லியுமே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அப்டேஷன் அதில் வந்துடும். இப்போ சமீபத்தில் நேற்று அப்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர் விஜயபாஸ்கரன் சார் வருது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் அதில் அப்டேஷன் இருக்குது. சரி, மிக முக்கியமாக அந்த அப்டேஷனுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னப்பல டெஸ்ட்டு. இனிமேல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது, நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ஸ்கோரை அப்டேட் பண்ண முடியும். சார், நான் 50 கொஸ்டின் இருக்குது, 25 கொஸ்டின் நான் இப்போ பண்ணிட்டேன், நான் ஸ்கிப்பு பண்ணிட்டேன் சார், எனக்கு வேலை வந்துருச்சு, திரும்பவும் நான் அட்டன் பண்ணுறேன், என்னால் இப்போ ஸ்கோர் அப்லோட் பண்ண முடியல சார்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. காரணம் என்னவென்றால், ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது தான் அப்டேட் ஸ்கோர் வரும். அப்போ நான் ஒரு டைம் மட்டும்தான் அப்டேட் பண்ணணும், ஐ மீன் அட்டன் பண்ண முடியுமா? ரெண்டா டைம் தான் அட்டன் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட்டு ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் அப்லோட் ஸ்கோர் கேட்கும். ரெண்டா டைம் வரும்போது அப்லோட் ஸ்கோரே கேட்காது.
ஸோ நான் சொல்கிறது நல்லா புரியுது அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அப்டேட் ஸ்கோர் காமிக்கும். ஸோ இனிமேல் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது விஸ்வலாக இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த டாப்பர் லிஸ்ட்டில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வேண்டும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாலோ இல்லை அதில் தப்பாக ஆன்சர் பண்ணாலோ உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. அடுத்து மிக முக்கியமாக இந்த அப்டேஷனுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு தான். ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், அதாவது நம்ம டெய்லியும் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் யார் ஹை ஸ்கோருக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு என்னென்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 99%, 100%, 98%, இந்த மூணு ரேங்க். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95%லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 95% யார் மார்க் எடுத்தாலும் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும் 96, 97, 99, 100%. ஸோ அதனால் இனிமேல் யார் இந்த 95%லேருந்து 100% வாங்கணும்னு நினச்சி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்கோர் வாங்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாலே நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் லிஸ்ட்டுக்கு வந்துடும், மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதுவும் நீங்கள் சொன்னதுக்காக தான் இந்த அப்டேட் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 96 வாங்கிட்டேன் பட் ஆனால் என்னுடைய பேர் வந்து லிஸ்ட்டில் வரல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் இந்த அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டாப் லிஸ்ட்டில் வரணும்னா என்ன பண்ணணும், ஒரே ஒரு டைம் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணி 100% வாங்கி ஸ்கோர் அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நாங்களும் எதிர்பார்க்குறது. ஏன்னா ஒரு டெஸ்ட்டை 3 தடவை 4 டைம் அட்டன் பண்ணி ஸ்கோர் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் யூஸ் கிடையாது, நம்மளுக்கும் யூஸ் கிடையாது. அதனால் டாப்பர் லிஸ்ட்டில் வர வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணணும், ஸ்கோர் அப்லோட் பண்ணுங்கள். சார் அப்போ நான் ரிவிஷன் பண்ணும்போது என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியுமா? கிடையாது, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், 100 டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், 200 டைம் வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்கோர் அப்லோட் பண்ண முடியும், அந்த டாப்பர் லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியும்னு சொல்லுவார். இனிமேல் அந்த டாப்பர் லிஸ்ட்டுக்குள்ளே வர்றவங்க கண்டிப்பாக தரமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் அங்கீகாரம் கொடுப்பேன், மாற்றுக்கிறது கிடையாது. இனிமேல் இதில் யாருமே இந்த டாப்பர் லிஸ்ட்டில் கோல்மால் பண்ணி உள்ளே வர முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸுக்கு நான் கரெக்டான எக்ஸ்க்ளூசிவாக நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எப்போதும் போல் இன்னைக்கு லிஸ்ட் வந்து சரியாக 6 மணிக்கு உங்களுக்கு எல்சிஎம் ஹசிஎஃப். ஸோ ஏற்கனவே வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு வீடியோ ரெடி, அப்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும், அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அனுப்பிச்சவங்க கருத்து கடை எக்ஸாமுக்கு முக்கியமாக ஃபாலோயிங் வந்துகிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.